ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு போன ஆஸ்கை மனம். இங்கே பார்த்தீங்களா, செமையாக ஒரு ரசம், மூணு விதமான ரசம் பண்ணியிருக்கேன் நம்ம நேயர்களுக்காக. இன்றைக்கி வந்து மூணு விதமான ரசம் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா, இது வந்து நார்மல் பருப்பு ரசம், பருப்பு போட்டு புளி தண்ணி விட்டு தக்காளியாக அது ஆசோஷன் ரசப்படியெல்லாம் போட்டு பண்ணியிருக்கேன். இதுதான் அதிரெடி ரசம் அப்படிங்கிறது. அதாவது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்சியில் அரைச்சிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு கப்பு நல்லா தண்ணி விட்டு கரைச்சி கொதிக்க விட்டுட்டு கொதிக்க விடக்கூடாது, பொங்கி வரும்போது ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் தாளிக்கணும். ஸோ இது வந்து இந்த குட் ரசம் அப்படிம்போது பருப்பு இல்லாமல் பண்ணுற குட் ரசம் இது. இது பார்த்தீங்கன்னா பூண்டு லெமன் ஜூஸ் போட்டது, வேக வச்ச பூண்டு துவரம் பருப்பு கொஞ்சம் லெமன் ஜூஸ், புளிக்கு பதில் லெமன் ஜூஸ் போட்டிருக்கு. ஸோ இது வந்து லெமன் பூண்டு ரசம் எலுமிச்சை பூண்டு ரசம் அப்படின்லாம். ஸோ இந்த மூணு விதமான ரசமும் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். நான் யூஸ்வலாக பண்ணுற என்னோட போனாஸ் கைமணம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி என்னோட டேஸ்ட்டுக்கு நான் எப்படி பண்ணுறேனோ அந்த மாதிரி நான் இதை பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து இந்த ரசங்களை வந்து எப்படி வந்து பண்ணலாம் அருமையாக அப்படின்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த அதிரடி ரசம் அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக துவரம் பருப்பு போதும், தனியாவில் ஒரு ரெண்டு ஸ்பூன், சும்மா தலை தட்டி தான் ரெண்டு ஸ்பூன் தனியாக, ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கலாம். சீரகம் வந்து ஒரு ஸ்பூனாக போட்டுக்கலாம், ஏன்னா மிளகு வந்து முக்கால் ஸ்பூன் போட்டால் சீரகம் வந்து ஒரு ஸ்பூன் போடலாம். ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா போதும், ஏன்னா அப்புறம் வந்து தாளிக்கிறதுக்கு வரை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டு காஞ்ச மிளகா போட்டுக்கிறேன். இந்த பூண்டு வந்து சும்மா தோலோடு தான் எடுத்து வச்சுருக்கேன், அப்படியே வந்து நம்ம அரைச்சி போட போகிறோம். ஸோ தோலோடு தான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து அந்த நாட்டு பூண்டு. இப்போ இந்த ரசத்துக்கு வேணுங்கிற கல் உப்பு, இப்போ இதில் புளி கொஞ்சோண்டு புளி. ஸோ தக்காளி வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக நறுக்கிருக்கேன், ஏன்னா இதை வந்து அரைக்க போகிறோங்கிறனால பெருசு பெருசாக நறுக்கியிருக்கேன். இதையும் அதில் போட்டுருவோம். இது வந்து இந்த பசுமஞ்சள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பசுமஞ்சள் அதில் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு கோர்ஸாக அரைச்சிட்டு அப்புறம் தண்ணி விட்டு விழாவி நம்ம ரசம் பண்ணிக்கலாம். சும்மா லைட்டாக தான் மசிஞ்சிருக்கு, அந்த மாதிரி அரைச்சாச்சு. நம்ம இதை அரைச்சதை எடுத்து இந்த ஒரு பாக்கெட்டில் போட்டு கொதிக்க விடலாம். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம். தண்ணி விட்டு நல்லா அலம்பி இதில் போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி விடலாம். இதில் வந்து ஒரு முக்கால் பாத்திரம் அளவுக்கு வைக்கலாம். இது ஒரு நாலு பேர் தாராளமாக வந்து ரசம் சாதம் வரும், ரசம் சாதம் சாப்பிட்றதுக்கு ஒரு நாலு பேர் சாப்பிடலாம். இது இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரசம் வந்து இது மாதிரி பொங்கி வரும்போது அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி விடணும், கருவேப்பிலை கொத்தமல்லி போடணும். அது வந்து பேசிக்காக எல்லாருக்குமே தெரியும். ரசம் வந்து ரொம்ப பொங்கி வந்துச்சுன்னா அதோட வாசனை எல்லாம் போயிடும், டேஸ்ட்டும் போயிடுங்கிறதுனால இந்த மாதிரி பொங்கி வரும்போது கேஸை ஆஃப் பண்ணிடணும். நம்ம இந்த மாதிரி பொங்கி வரும்போது கொஞ்சம் தண்ணி விடணும். விட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலை வந்து கொஞ்சம் கொத்தமல்லி, இது வந்து ஹைலைட், நம்ம ரசம்னாலே கருவேப்பிலை கொத்தமல்லி ஞாபகம் வரும். ஸோ கருவேப்பிலை கொத்தமல்லியும் போட்டாச்சு. இப்போ நம்ம பண்ணிக்கிறது கொட் ரசம், அதாவது பருப்பு இல்லாத ஒரு ரசம். அதுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெயில் தாளிச்சா தான் நல்லா இருக்கு, இதுக்கு வந்து நெய் வந்து அவ்வளோவா சூட் ஆகாது. இதில் இந்த ஒரு மிளகாயை தாளிச்சு கொடுத்துருவோம். வந்து கொஞ்சோண்டு பெருங்காயம் பொடி, நானே வீட்டில் பண்ணினது பொடி, கிட்டி பெருங்காயத்தை பொடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த பொடி. இப்போ இதில் கொட்டிடுறேன். ஓ, அருமையான ரசம் ரெடி ஆகிடுது. கொட் ரசம், பருப்பு இல்லாத கொட் ரசம், அதுக்கு பேர். அருமையாக ரெடி ஆகிடுது. வாசனை கம கமாங்குது. இப்போ இந்த பூண்டு பருப்பு ரசத்துக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பருப்பு வந்து வேக வச்சுருக்கேன், பூண்டு வந்து தனியாக வந்து ஒரு டப்பாவில் போட்டு வேக வச்சுருக்கேன். இந்த பருப்பும் இந்த மாதிரி தனியாக வேக வச்சு வச்சுட்டேன். மஞ்சள் இப்போ வந்து அந்த பசுமஞ்சளில் கிடைக்கிறது, அந்த பசுமஞ்சளை வந்து நான் வந்து துருவிட்டு இதில் வந்து போட்டு வேக வச்சுருக்கேன். நம்ம மஞ்சப்படி போட்டு வேக வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி அதுக்கு பதில் வந்து இந்த மாதிரி இந்த மஞ்சளை வந்து துருவி போட்டு வேக வச்சுருக்கேன். இதுக்கு வந்து எலுமிச்சம்பழம் தான் விட போகிறோம். இதில் எலுமிச்சம்பழம் விட்டுட்டு இந்த சும்மா ரெண்டு பச்சை மிளகாயை வந்து கீறி போட்டு வச்சுருக்கேன். இது வந்து தக்காளியை வந்து பொடியாக வந்து நறுக்கி வச்சுருக்கேன். இது வழக்கம் போல் கல் உப்பு, கொஞ்சம் பெருங்காயம். இது வந்து நான் ரசப்பொடி, நான் ஏற்கனவே நான் இது போட்டிருக்கேன், வீடியோ போட்டிருக்கேன் ரசப்பொடி வீடியோ. ஸோ அதில் பண்ண ரசப்பொடி தான் இது. ஃபஸ்ட்டு வந்து தண்ணி விட்டு அதுக்கப்புறமா அதில் வந்து உப்பு இதெல்லாம் போட்டு அதுக்கு கொதிக்க விடுவோம். இதில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இது தக்காளி வந்து நான் பொடியாக நறுக்கியிருக்கேன் இதுக்கு. ஸோ இதை தக்காளியை போட்டுக்கலாம். பச்சை மிளகாயை வந்து இந்த மாதிரி கீறி போடணும். தண்ணி கொதிக்கும் போது கொஞ்சமாக இந்த மஞ்சள் போட்டுக்கலாம். இப்போ இதை இது மட்டும் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பருப்பு போடணும், அந்த வேக வச்ச பூண்டு போடணும், ரசப்பொடி அதெல்லாம் வந்து அப்புறமா நம்ம வந்து கலக்கலாம். முதல்ல இதை வந்து கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா கொதிச்சு எடுத்து பச்சாசனை போக இந்த தக்காளி நல்லா கலர் மாறிட்டு பாருங்க, தக்காளி கலர் மாதிரி, பச்சை மிளகாய் எல்லாமே வந்து கலர் மாதிரி நல்லா கொதிக்குது. இந்த சமயத்தில் வந்து நம்ம பருப்பு ஆட் பண்ணலாம். இப்போ இந்த வேக வச்ச பூண்டு அதில் கலந்துக்கலாம், சேர்த்துக்கலாம்.
பருப்பையும் பூண்டையும் போட்டப்புறம் கொஞ்சம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம ரசப்பொடி ஆட் பண்ணிட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணி தாளிக்கலாம். இப்போ இந்த பருப்பு போட்டுட்டு நல்லா கொதிச்சுட்டு இதுக்கப்புறம் வந்து நம்ம ரசப்பொடி ஆட் பண்ணலாம். இது பாருங்க, இது வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது வந்து நான் பண்ண ரசப்பொடி தான், இது அந்த வீடியோவும் போட்டிருக்கேன் ரசப்பொடி, கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த இதை ஆட் பண்ணுறேன். இதோட காரம் ரொம்ப இருக்காது, மிளகு தான் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். இதை போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுவோம். ஆக்சுவலாக அந்த ரசம் கொதிச்சு எடுத்து, இப்போ நம்ம எப்போதுமே ரசம் பொறுத்த மட்டில் இந்த மாதிரி கொதிச்சு அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி விடுவாங்க. பேர் விழா வருது அப்படிம்பாங்க, ரசத்தை வந்து விழா வருது அப்படிம்பாங்க. ஸோ தண்ணி விட்டு இதை கொஞ்சம் லூசன் பண்ணுறது. இதோ அவ்வளோதான், இது வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் அந்த தண்ணி விழா வருதை பண்ணணும். பொடி போட்டு சும்மா ஒரு கொதி வந்துடுது. இப்போ வந்து நம்ம லெமன் ஜூஸ் சேர்க்கலாம், ஏன்னா இது வந்து அடுப்பில் வைக்க போகிறது இல்லை. ஸோ அந்த லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இதை கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ வந்து கருவேப்பிலை போடுறேன். இப்போ இதில் கொஞ்சம் நெய் விட்டு தாய்ச்சிக்கலாம். இந்த பூண்டு ரசத்துக்கு நம்ம வந்து கடுகு போட வேண்டாம், சீரகம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த சீரகம் கொஞ்சம் போட்டுட்டு ஒரு காஞ்ச மிளகாயும் கொஞ்சம் பெருங்காயும் தாய்ச்சிக்கலாம். ஒரு மிளகாய், கொஞ்சோண்டு பெருங்காயம், இந்த தாளிப்பை ரெடி ஆகிட்டு நம்ம இதில் போட்டுடுவோம். இந்த பாருங்க, நம்ம வந்து மேக வச்சு போட்ட பூண்டெல்லாம் அதில் இருக்குது. நம்மளோட அருமையான பூண்டு எலுமிச்சை பருப்பு ரசம் செமையாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. இந்த ரசம் ரெடி ஆகிடுது. இப்போ நம்ம இந்த பருப்பு ரசம் நார்மலாக வைக்கிற ஒரு பருப்பு ரசம், இந்த இந்த கல்யாணம் வீட்டில் பண்ணுற பருப்பு ரசம்லாம் இப்போல்லாம் அப்படி தான் சொல்கிறாங்க. ஸோ நார்மலாக வைக்கிற ஒரு பருப்பு ரசம், இதில் வந்து பூண்டு கிடையாது, லெமன் ஜூஸ் கிடையாது, புளி தண்ணி போட்டு தான் நம்ம வந்து பருப்பு ரசம் பண்ண போகிறோம். இதுவும் வந்து ரொம்ப ஜோராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த ரசம் வந்து ஆஸ் யூஷுவல் மஞ்சள் வந்து இது பண்ணி வச்சுருக்கேன், ரா மஞ்சள், அது பசு மஞ்சள். இது வந்து பருப்பு, வெந்த பருப்பு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து புளி ஊற வச்சு வச்சுருக்கேன். வழக்கம் போல் நம்ம தக்காளி இல்லாத ரசமே கிடையாது. ஸோ தக்காளி ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ரசப்பொடி, கொஞ்சம் கல் உப்பு. இப்போ நம்ம இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம இதில் முதல்ல புளி தண்ணியை கரைச்சிப்போம். இப்போ வந்து பச்சை மிளகாயை கீறி வச்சுருக்கேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு இந்த மாதிரி பண்ணுறது. ஸோ இது பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். தக்காளி ஆஸ் யூஷுவல். அப்புறம் இதுக்கு கல் உப்பு. இது வழக்கம் போல் இந்த மஞ்சள், ரா மஞ்சள், பசு மஞ்சள். இதை நல்லா கொதிக்க வைப்போம். இதில் வந்து இந்த நல்லா தக்காளி வந்து நல்லா வெந்து ஒரு மாதிரி கலர் மாறும், பச்சை மிளகாய் கலர் மாறும், புளி தண்ணி பச்சை வாசனை போகும். அதுக்கப்புறமா நம்ம வந்து பருப்பு, அதுக்கப்புறம் ரசப்பொடி எல்லாத்தையும் நம்ம சேர்க்கலாம். பச்சை வாசனை போக கொதிச்சு எடுத்து தக்காளியும் நல்லா வெந்திருக்கு பாருங்கள், பச்சை மிளகாயெல்லாம் கலர் மாறி இருக்கு. இந்த புளி வாசனை பச்சை வாசனை போயிடுது, புளி உப்பு எல்லாம் போட்டு பச்சை வாசனை போயிடுது. இப்போ வந்து நம்ம இந்த பருப்பை ஆட் பண்ணிடலாம், வெந்த பருப்பை. இப்போ நம்ம தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் ஏற்கனவே ரசப்பொடி போட்டிருக்கேன் ஒரு வீடியோ, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரசப்பொடி. ஸோ அந்த பொடி தான் நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ரசத்தோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் அதை வந்து லிங்க்கை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ இது நல்லா ஒரு கொதி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம தாளிச்சு கொட்டிக்கலாம். இது கொதிச்சதில் கொஞ்சம் விளாகிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ தண்ணி விட்டுக்கணும் டெஃபினட்டாக. ஸோ இது ஒரு ப்ராசஸ் மாதிரி தான், இந்த மாதிரி ரசம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா தண்ணி விட்டு விளாவி பண்ணுறதுங்கிறது ஒரு ப்ரொசீஜர், அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ அந்த காலத்துலேருந்து வந்து பழைய காலத்துலேயும் இப்படி தான் பண்ணுறது பழக்கம். இப்போ இந்த பருப்பு ரசத்துக்கும் நெய்யில் தாளித்தா தான் நல்லாயிருக்கும். நம்ம நெய் விட்டு கொஞ்சம் கடுகு சீரகம் ஒரு மிளகாய் தாளித்து கொட்டிக்கலாம். பொரியறது இல்லை, ரெண்டு மிளகாய், கொஞ்சோண்டு சீரகம், இதில் இந்த பெருங்காயம். இது நான் ரெடி பண்ண கட்டி பெருங்காயத்தை வந்து சூடு பண்ணி ரெடி பண்ண பெருங்காயம். இதில் ரெண்டே ரெண்டு கருவேப்பிலை, தாளிப்பயிரை கொட்டிடலாம். கொத்தமல்லி பாருங்க நல்லா இருக்கு. பருப்பு ரசம் ரெடி ஆகிட்டு பாருங்க, ஜோராக இருக்கு. கல்யாண பருப்பு ரசம் அப்படின்னு சொல்லலாம். கமகமான வாசனையாக இருக்கேன். ஏன்னா என்னோட கமகம ரசப்பொடி தான் நான் அதில் போட்டிருக்கேன். மூணு ரசம் நான் தனித்தனியாகவும் நான் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா ஒன்று ஒன்று அப்பப்போ பண்ணணும் அப்படின்னு நீங்கள் டக்குன்னு வந்து குயிக்காக ரெஃபர் பண்ணிக்கலாம். அதுக்காக வந்து தனித்தனியாக நான் வந்து ஒரு சின்ன சின்ன வீடியோவாக தனித்தனியாக நான் போட்டுறேன்.
அப்புறம் ஒன்னா கம்பைல் பண்ணி ஒரே வீடியோவா அதுக்கப்புறம் நான் வந்து இதை வந்து போடுறேன். அந்த மாதிரி இப்ப பார்த்து இந்த பருப்பு ரசம், அதிரடி ரசம், பூண்டு பருப்பு, எலுமிச்சை ரசம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாம் வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல, இப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னு அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.